கோட்டம்மன் கோயில் அமக்கலமா இருக்குது. என்னது கோயில் வேலை இவ்வளவு மந்தமா நடந்துகிட்டு இருக்குது, நீங்க இத கவனிக்கவே மாட்டீங்களா? ஆமா, நம்ம கை காசு போட்டு பண செலவு பண்றோம் பாரு, யார் யார்கிட்டயோ வசூல் பண்ணி கோயில் கட்டி கொடுங்க, நீங்க இவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. இங்க வேலை எப்படி நடந்தா நமக்கு என்ன? 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு இங்க பாரு, 5000 ரூபாய்க்கு கணக்கு எழுத போறாரு. உனக்கு என்ன வந்தது? இது ரொம்ப அநியாயம் சொல்லிட்டேன் நான். இது அநியாயம் இல்லடா, தொழில் தர்மம். அடுத்த கான்ட்ராக்ட் கிடைக்கிற வரைக்கும் இதையத்தான் பூசி முழுகிட்டு இருக்கணும். எனக்கு துட்டு வரும்டா. கோயில் இடிச்சு போனா பழி உங்க மேல தானங்க வரும். பழி என் மேல வருதா? அட போட கேன போயில. பழியும் வராது புளியும் வராது, தெய்வ குத்தம் சொல்லிக்குவாங்க. இனிமே நீ உன் புருஷனும் ஒரு நிமிஷம் கூட இங்க வேலை செய்யக்கூடாது. அடுத்த காலி பண்ணுங்க. அவருக்கா நான் உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா? அண்ணா, இவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு அண்ணங்கிறியா? அந்த உறவெல்லாம் எனக்கே செத்து போச்சு. நடைய கட்டுங்க. அடி வணக்கம் தம்பி. என்ன தம்பி, கோவில் வேலையெல்லாம் எப்ப கட்டி முடிக்க போறீங்க? ஊர்ல கேக்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. கட்டிக்கிட்டே இருக்குது, முடிஞ்சுகிட்டே இருக்குது. இல்ல நீ என்ன பண்ற, ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வீட்டு இன்னும் 5 லட்சம் ரூபாயா? ஆமையா, அதான் கோயிலுக்குன்னு சொன்னா கட்டு கட்டா குடுக்கறாங்க, கட்டி கட்டியா குடுக்கறாங்கல்ல, அவளே மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்துரு. இல்லாட்டி உண்டி இல்லாத குளிக்க எடுத்துட்டு வா, அப்பதான் வேலை நடக்கும். இல்லன்னா வேலை நின்னுடும். இன்னமும் முறைக்கிறானே, தரும கத்தானா சும்மா விட்டுருவானா? அவனும் சுரண்டி இருப்பான். இந்த பயலுக்கு வந்த வாழ்வை பாத்தியா? ரோட்ல மோளம் கொட்டுறவன், கூத்தாடுறவன், இந்த பசங்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கூத்த அடிச்சுக்கிட்டு தெரியறான். இவனை நம்பி நான் கான்ட்ராக்ட கொடுத்தறேன். என் கழுத்துல நானே சுருக்க மாட்டிக்கிட்டேன். வயிற்றுல குழந்தை பொறண்டு கிடக்குது, என்னால இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. சீக்கிரமா ஆஸ்பத்திரி கொண்டு போறக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. போப்பா சீக்கிரம். குழந்தையின் தெய்வம் ஒண்ணும் பண்ண, அந்த தெய்வத்தையே மனைவி வயிற்றுல சுமத்திட்டு இருக்கா, அவளை ஒண்ணும் பண்ணிடாத. பெண்ணா என் உயிர் எடுத்துக்க.
சார், அதிர்ஷ்டலட்சுமி லாட்டரி சார். வேண்டாம்ப்பா. 50 லட்சம் சார், 2 ரூபாதான் சார், கடைசி டிக்கெட் சார். வேண்டாம் சொல்றேன்ல, 2 ரூபாதான் பாருக்க, பஸ்ஸுக்கு வேணாம் சார். சார் ஒன்னே ஒண்ணு வாங்கிக்கோங்க சார், கடைசி டிக்கெட் சார். சார் சார் என்ன தம்பி இப்படி புடிவாதம் பிடிக்கிற, வேண்டாம் விடுப்பா. சார் சார் ஒன்னே ஒண்ணு வாங்கிக்கோங்க சார். அக்கா நீங்களாவது சொன்னுக்கா, கடைசி டிக்கெட்டுக்கா 50 லட்சம்க்கா, குழந்தைய வாங்கிக்கா, கண்டிப்பா 50 லட்சம் உங்களுக்கு தான்க்கா, நீங்க குடுக்குற காசுலதான்க்கா நான் சாப்பிடணும். மாப்பிள்ளைய தங்கச்சி வந்திருக்காங்க. என்னைக்கோ கருமாதி பண்ணியாச்சு, கழுத்தை புடிச்சு வெளியது இல்ல, அந்த தரத்துல புடிச்ச குழந்தைய சொன்னே. எனக்கு குழந்தை பிறந்தது உன்னோட அருளாலதான். இவ்வளவு அழகான குழந்தைய கொடுத்துட்டேன், ஆனா அவளை பேச முடியாம பண்ணிட்டேன். நீ தான் அவளை எப்படியாவது பேச வைக்கணும். என்ன லட்சுமி, தினமும் என் கால வந்துட்டு சாமி கால விழுந்தா நினைச்சது நடக்கும், புருஷன் கால விழுந்தா நடக்கிறது நிலைக்கும் சொல்லுவாங்க. ஐயா உங்களை பார்க்க மேனேஜர் வந்திருக்காரு, தயங்காதீங்க பிரதாப். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சார், உங்களுக்கு காக்க பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க குழந்தை பிறல ஆரம்பிச்ச எல்லா பிசினஸும் ரொம்ப சிறப்பா நடக்குது சார். அதுக்கு திறமையான மேனேஜர் நீங்க தான் காரணம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், எல்லாம் உங்க நல்ல நேரம் தான் சார். பூரூர்ல தாக்கி கட்ட இடம் பார்க்க சொன்னீங்களே, எல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டேன். நீங்க சொன்ன நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சார். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எது செஞ்சாலும் ஓகே. என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க சார், அட்லீஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் சார். உங்க மேல நம்பிக்கை இருக்கு, கடவுளோட அருள் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரி கணக்கு விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், ஏன் அந்த பக்கம் கூட நான் வரவே மாட்டேன். ஒன்றும் இல்லம்மா, நம்ம ஊர் கோவில கட்டி முடிக்கிற கான்ட்ராக்ட உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துருந்தம்மா. அவரு என்னடா பல லட்சத்தை சாப்பிட்டுட்டாருமா. ஊருக்காரவங்க எல்லாம் நான் தான் மோசம் பண்ணி விட்டதா என்ன தப்பா பேசுறாங்கம்மா. நீங்கதான் பெரிய மனசு பண்ணி உங்க கூட்டுக்காரர்கிட்ட சொல்லி இந்த கோவில கட்டி முடிக்கணும்மா. நானும் புருஷனும் அதே கோயில கட்டட வேலை பார்த்து கூலி வாங்கிட்டு இருந்தோம். இப்ப அதே கோயில கட்டுற பாகம் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா உண்மையிலேயே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர்கிட்ட சொல்லி நான் உடனே கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். என் பயத்துல பாலை பார்த்த தாயி, பழத்தை நினைக்கிறதே பாவம்னு நினைக்கிற இந்த காலத்துல பட்ட கட்டத்து பெருமையா நினைக்கிறியே. நீதான் நீதான் தாயி இந்த கோயில கட்டி முடிக்கணும், அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ற பாக்கியமும் தகுதியும் உனக்கு தான் தாயி இருக்கு. நான் வர்றேன் தாயி, நான் வர்றேன் தாயி. வாங்க தங்கச்சி. நல்லா இருக்கியா தங்கச்சி? என்னமா அது, நேர்மா ஒழுக்கம் நானியோ இந்த மூணுக்கும் பேர் போனவரு உங்க அண்ணன். அவர் இருக்கும்போது கட்டட வேலையை வேறு யாருக்கிட்டயோ கொடுத்தா ஊர்ல காரை துப்ப மாட்டாங்க, இவரு மூஞ்சிலேயே துப்புவாங்க. நிஜமாரியா ஜால்ரா? தங்கச்சி என் பக்தியை பத்தி உனக்கு தெரியாதுமா, இந்த கோயில் வேலை மட்டும் ஒழுங்கா நடந்துச்சுன்னா இவளுக்கு திருச்செந்தூர்ல ஒரு மொட்டையும், இவளுக்கு திருப்பதியில ஒரு மொட்டையும், எனக்கு திருவேக்காட்டுல ஒரு மொட்டையும் போறதா வேண்டிக்கிட்டு மூணு மொட்டையை வேஸ்ட் பண்ணிடாதமா தங்கச்சி. நீ மாமா சேர்த்து இல்லையா அவங்களுக்கு போவையா? அதுக்கு தானே பாண்டி பஜார்ல கொலுசு யானை பூனை பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாப்பா அப்பா, என் குண்டு பாப்பா, என் கொழு கொழு பாப்பா, என் குட்டி மருமா பாரு, உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாரு. எங்க கை எங்க காலங்க என்ன தெரியலையே. காலக்காட்டு காலக்காட்டு கொலுசு மாட்டி வர்ற காலக்காட்டு. என் குழந்தைய தொடாத, கூட பிறந்த தங்கச்சியும் கூட பாக்காம அத்தனை பேருக்கு முன்னாடி கீழே தள்ளி விட்டியே, அப்ப எங்கடா போச்சு இந்த உறவு? துரும்ப கிள்ளி போட்டு அதான் மாப்பிளேனா, அதுக்கும் மரியாதை உண்டு. ஆனா நீ தங்கச்சி புருஷன்னு கூட பாக்காம அவர கை நீட்டி அடிச்சியே, நீ அடையான தங்கச்சி? தங்கச்சி அதெல்லாம் அறுத்தறிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டை விட்டு வெளியே போங்க. லட்சுமி
அவர்தான் தெரியாம பேசிட்டாருன்னா நீ மாப்பி நீங்க சும்மா இருங்க. இவனை பொறுத்த வரைக்கும் நீங்க இல்ல, அந்த ஆண்டவனே வந்து சொன்னா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். கிளம்புங்க. என்ன நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம், நீங்க வாங்கிட்டு வந்த குப்பையை நீங்களும் அள்ளிக்கிட்டு போலாம். சரி பாரு. நல்லா இருக்கு. ஒரு ஆப்பிள் 5 ரூபாய் தேரும்.